வணக்கம், நான் உங்கள் தமிழ் பையன் என்றென்றும் உங்கள் நண்பன். இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஜார்ஜியா ஸ்டேட்டில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான அமிகலோலா ஃபால்ஸை தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நான் தாங்க உங்கள் தமிழ் பையன். அமெரிக்காவில் இருக்கிற புது புது இடங்களை உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். இங்கே நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதனால் இப்போ தான் என் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். எங்கள் மாமா இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு, அவர் கூட்டிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். மாமா ஒரு ஹாய் சொல்லு. ஹலோ. ஓகேங்க, இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு போகலாம். அமிகலோலா ஃபால்ஸ் அட்லாண்டாவிலேருந்து ஒரு 75 மைல்ஸ் தூரத்தில் தான் அங்கே இருக்குது. நம்ம காரில் போகிறதா இருந்தால் இங்கே ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடலாம். ஃபால்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு $5 கொடுக்கணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மகிட்டருந்து காசு வாங்குறதுக்கு யாருமே இல்லை. நம்மளே இங்கே இருக்கிற என்வலோப்பில் பணத்தை வச்சு பாசை காரில் மாட்டி என்வலோப்பை மறுபடியும் அந்த டப்பாலே போட்டுருந்தோம். ஓகேங்க, இந்த ஃபால்ஸை 3 விதத்தில் அப்ரோச் பண்ணலாம். முதல்ல காரை கீழே நம்ம பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து கிளைம் பண்ணி நம்ம ஃபால்ஸை பார்க்கலாம். இல்லை நம்ம ஃபால்ஸுக்கு ஒட்டியே ஒரு பார்க்கிங் லாட் இருக்குது, அந்த பார்க்கிங் லாட்டை அதை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படியே நடந்து போகலாம். இதுதான் வந்து ஈஸியஸ்ட் அப்ரோச். அந்த வழியில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். 3வது வழியில் நம்ம வந்து காரை நம்ம வந்து டைரெக்டாக ஃபால்ஸோட டாப்புக்கே கொண்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஃபால்ஸை பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம ஃபால்ஸ் போய் இப்போ பார்க்கலாம். அதுவும் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் நம்மளுக்கு டயர்டாயிடுச்சுன்னா இங்கே உட்காரத்துக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பும் இங்கே இருக்குது. இதை வந்து ஒருத்தங்களோட மெமரியில் ஆக்சுவலி கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி, நம்ம இங்கே உட்காரணுன்னா நம்ம வந்து ஃபால்ஸுக்கு போகிற வழியில் நம்மளுக்கு டயர்டாயிடுச்சுன்னா அப்படியே நம்ம இங்கே உட்காந்துக்கலாம். இது வந்து இன் லவ்விங் மெமரி ஆஃப் ஜேம்ஸ் லீலாண்ட் பர்சன்னு போட்டிருக்கு. இந்த பாதையை பழைய ரப்பர் டயர்ஸை மறுசுழற்சி செஞ்சு ரோடாக போட்டிருக்காங்க. அதுவும் நல்ல ஐடியா தானே. ஓகேங்க, தண்ணியோட சத்தம் நல்லா கேட்க ஆரம்பிச்சாச்சு. அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சுன்னு அர்த்தம். நான் இருக்கிற ஸ்டேட் இங்கே ஜார்ஜியாவில் அமிகலோலா ஃபால்ஸ் தான் டாலஸ்ட் ஃபால்ஸ். கிட்டத்தட்ட 750 feet டாலாக இருக்குங்க. இந்த ஃபால்ஸை நம்ம ஒரு மரப்பாலத்தில் நின்று தான் பார்க்கணும். அமிகலோலா ஃபால்ஸில் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய ஃபால்ஸ் மாதிரி குளிக்க முடியாது. நம்ம ஊரில் இருக்கிற குட்டாலம் ஃபால்ஸில் நம்ம குளிக்கிற மாதிரி இங்கே குளிக்க முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி தண்ணி ரொம்ப குளிராக இருக்கும். இந்த தண்ணி ஆக்சுவலி ஒரு லேக்கில் போய் சேரும், ஆனால் அந்த லேக்கில் நம்ம வந்து ஃபிஷிங் பண்ணுறதுக்கு அலௌடு. இந்த தண்ணி எவ்வளோ அழகாக உருண்டோடி வருது பாருங்கள்.
இந்த காட்டில் வசித்த செரோக்கி மக்கள் அவங்களோட மொழியில் உருண்டோடி வரும் தண்ணீர்னா அமிக்கலோலான்னு அர்த்தம். அதனால தான் இந்த ஃபால்ஸுக்கு அமிக்கலோலா ஃபால்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. எவ்வளோ நல்லா பொருத்தமாக வச்சுருக்காங்கல்ல. ஜார்ஜியாவில் இருக்கிற 7 நேச்சுரல் வண்டர்ஸில் அமிக்கலோலா ஃபால்ஸும் ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு நேச்சுரல் வண்டர் பற்றியும் இந்த சேனலில் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், ஸ்டோன் மவுண்டன் நேஷனல் பார்க்குங்க. அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட்ரிட்ஜ் ஸ்டார் கேஸ்க்கு ஒரு சைன் தெரியுது. இந்த ஸ்டார் கேஸுன்னு வந்து மொத்தமாக 425 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது நம்ம ஏறி போனோம்னா நம்ம வந்து ஃபால்ஸோட உச்சியில் போய் நம்ம ஃபால்ஸை பார்க்கலாம். நாங்கள் யூஸ்வலாக வந்தாலே இந்த ஸ்டார் கேஸை தான் ஏறுவோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி வந்து ஸ்ட்ரென்வஸ்ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா இந்த படிகள்லாம் ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் வயசானவங்கள்லாம் இதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க, இல்லை டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க இதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இந்த தடவை காரில் வந்திருக்கோங்கிறதுனால நாங்கள் கார்லேயே போய் உச்சியை பார்த்துருவோம். ஆனால் யூஸ்வலாக நாங்கள் படியாக தான் ஏறி போவோம். இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு ஃபால்ஸோட உச்சிலையும் போய் ஃபால்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. காரில் போனால் ஃபால்ஸோட உச்சியை ஒரு 2 நிமிஷத்துலேயே போய் சேர்ந்துடலாங்க. அமிக்கலோலா ஃபால்ஸோட உச்சிக்கு நம்ம வந்தாச்சுங்க. அவ்வளோ பெரிய ஃபால்ஸுக்கு எங்கேருந்து தண்ணி வருதுன்னு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. இங்கேருந்து வருதுன்னு சொன்னா நீங்கள் நம்புவீங்களா? அவ்வளோ பெரிய ஃபால்ஸுக்கு இந்த குட்டி நீரோடையிலிருந்து தான் தண்ணி வருது. நீங்கள் என்ன நம்பலையா? உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த தண்ணி அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ பாருங்க ஃபால்ஸோட உச்சிக்கு நம்ம வந்தாச்சு. இங்க இருந்து எவ்வளவு அழகா வியூ தெரியுது பாருங்க. மலைகள்லாம் அவ்வளவு அழகா தெரியுது. நான் முன்னாடி ஒரு படிக்கட்டு காமிச்சேன் தெரியுமாங்க, இந்த வெஸ்ட் ரிட்ஜ் ஸ்டார் கேஸ் வந்து இங்கதாங்க முடியுது. இங்க இருந்து ஃபால்ஸோட உச்சி எவ்வளவு பக்கம் பாருங்க. நம்ம வந்தாச்சு. இந்த அழகான அமிக்கலோலா ஃபால்ஸுக்கு நீங்கள் தங்க வந்தீங்கன்னா இங்கே ஒரு லாட்ஜும் இருக்குது. இந்த லாட்ஜில் ஒரு அருமையான வியூ பாயிண்ட் இருக்குங்க. அந்த வியூ பாயிண்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அதை போய் பார்க்கலாம். ஓகேங்க, இங்கே பேர்ஸ்டென்னு ஒரு கிஃப்ட் ஷாப்பும் இருக்குது. இந்த கிஃப்ட் ஷாப்பில் நம்ம அமிக்கலோலா ஃபால்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பொருட்கள்லாம் விற்கிறாங்க. அதையும் நம்ம போய் பார்க்கலாம் பார்க்கலாம். இந்த ஒட்டுமொத்த அமிக்கலோலா ஃபால்ஸ்லேயே இந்த ஒரே ஒரு கடை மட்டும்தாங்க இருக்குது. என்னோடய ஃப்ரிட்ஜ் டூரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய மேக்னெட்ஸ் காட்டியிருப்பேன்ல, அந்த மாதிரி மேக்னெட்ஸ் எல்லாத்தையுமே இந்த கிஃப்ட் ஷாப்பில் தான் விற்பாங்க. இந்த இடத்துக்கு நான் ஏகப்பட்ட தடவை வந்திருக்கேன். ஏற்கனவே இங்கே நான் மேக்னெட் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதனால நான் இப்போ எந்த மேக்னெட்டும் வாங்க போகிறதில்ல.
took away our ways of life. The tomahawk and the bow and knife. ஏற்கனவே என்னோட ஸ்மோக்கி மௌண்டன்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் அப்பலேஷன் ட்ரெயில் பற்றி பேசியிருப்பேன். அப்பலேஷன் ட்ரெயில் வந்து 3500 கிலோமீட்டர் லாங்கான ஒரு ஹைக்கிங் ட்ரெயில். அந்த ஹைக்கிங் ட்ரெயில் இங்கே தாங்க ஆரம்பிக்குது. அதனால தாங்க இந்த லாட்ஜ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஹைக்கர்ஸ் வந்து ஹைக்கிங் ஆரம்பிக்கும் போதும் சரி, இல்லை ஃபுல் ஹைக்கிங் முடிச்சுட்டு டயர்டாக வரும்போதும் சரி, இந்த லாட்ஜில் தான் தங்குவாங்க. அமிக்கலோலா ஃபால்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறிய விடைபெறுவது உங்கள் தமிழ் பையன் சித்தார்த், என்றென்றும் உங்கள் நண்பன்.